ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 5.1 சம் நம்பர் 5 பார்க்க போறோம். ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் நம்பர்ஸ் பை யூக்ளிட்ஸ் கேம். ஸோ 3 பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து அதை வந்து யூக்ளிட்ஸ் கேம் வச்சு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூக்ளிட்ஸ் கேம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸை பேராக எழுதிக்கணும். அடுத்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 35 மைனஸ் 25 இஸ் 10. இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல எது ஸ்மால் நம்பரோ அதை வந்து அடுத்து எழுத போறோம். ஸோ 25 தான் ஸ்மால் இல்லையா? ஓகே, அடுத்து திரும்ப நான் இந்த நம்பர்ஸ் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 25 மைனஸ் 10 இஸ் 15. இது ரெண்டுல எது ஸ்மால் நம்பரோ அதை வந்து செகண்ட் எழுத போறோம். ஸோ 10-னா 25-ஆ, எது ஸ்மால்னா 10 தான். ஸோ 10 எழுதிக்கிறோம். இப்போ இந்த பேர் அப்படியே நான் இதில் காப்பி பண்ணிக்கிறேன். திரும்ப அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது கூட டிஃப்ரென்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். 15 மைனஸ் 10 இஸ் 5. இது ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட்னா 15-ஆ 10-ஆனா 10 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ 10 எழுதிக்கிறேன். ஸோ இந்த பேரை திரும்ப நான் இங்கே எழுதிக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் 10 மைனஸ் 5 இஸ் 5. இது ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 5. ஸோ அதை இங்கே எழுதுறேன். இப்போ ரெண்டுமே நமக்கு ஸ்மால் ரெண்டுமே நமக்கு சேம் நம்பராக கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட கேம் ஃபினிஷ்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதோட ஹெச்சிஎஃப் வந்து 5. ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 25 அண்ட் 35 இஸ் 5. ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 25 அண்ட் 35 இஸ் 5. ஸோ யூக்ளிட்ஸ் கேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் தான் யூக்ளிட்ஸ் மெத்தட். அந்த மெத்தடில் வந்து ஆக்சுவலாக டிவைடு தான் பண்ணுவோம் நம்ம. இப்போ இது ஸ்மால் நம்பருங்கிறதுனால உங்களுக்கு இதை வந்து ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்மால் கேம் மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக யூக்ளிட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷன் டிவைட் பண்ணி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது. ரிப்பீட்டட் டிவிஷன் வரும். ஸோ இப்போ 25, 35 இது ரெண்டு நம்பர்ஸ்க்கும் வந்து யூக்ளிட் மெத்தடில் எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸ்மால் நம்பரை வெளியே எழுதிக்கணும், பிக் நம்பரை உள்ளே எழுதிக்கணும். ஸோ 25 டேபிளில் 35 எப்போ வரும் அப்படின்னா, 1s are 25. நார்மல் டிவிஷன் மாதிரி தான், சப்ராக்ட் பண்ணும்போது 10 கிடைக்கும். இப்போ இதோட ரிமைண்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து டிவைசராக வச்சுக்கணும். இந்த டிவைசரை இங்கே உள்ளே எழுதிக்கணும். திரும்ப அடுத்த செகண்ட் ஸ்டெப் ஆஃப் டிவிஷன் வருது இதில். இப்போது 10 டேபிளில் 25 எப்போ வரும்னா, 2s are 20 எடுத்துக்கிறோம். நார்மல் டிவிஷன் மாதிரி தான். இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 5. இந்த ரிமைண்டரை வந்து டிவைசராக எடுத்துட்டு இந்த டிவைசரை, இதுக்கு முன்னாடி பண்ண டிவைசரை உள்ளே எழுதி அடுத்த டிவிஷன் கொண்டு வரோம். ஸோ 5 டேபிளில் 10 எப்போ வரும்னா, 2s are 10, சப்ராக்ட் பண்ணும்போது 0. ஸோ 0 வர்ற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அந்த டிவைசர், முந்தின டிவைசரை எடுத்து எடுத்து உள்ளே போட்டு போட்டு டிவைட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ 0 வந்துருச்சுன்னா நம்மளோட யூக்ளிட்ஸ் மெத்தட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக ஒரு டிவைசர் வந்திருக்கும் இல்லையா, இதுதான் நம்மளோட ஹெச்சிஎஃப். அதுதான் நம்மளுக்கும் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு கேமாக கண்டக்ட் பண்ண முடியும். பட் இதுவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பெரிய நம்பராக இருக்குது, 100, 200 டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த மெத்தடில் ப்ரொசீட் பண்ணோம்னா ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி தான் டிவிஷனில் தான் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ இது ஸ்மால் நம்பர்னால ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதை ஒரு கேமாக வந்து குட்டியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த சம் பாருங்கள், 36 and 12. இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூக்ளிட்ஸ் கேம் வச்சு தான் அவங்கள ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா. ஓகே, நம்மளும் வந்து யூக்ளிட்ஸ் கேமே ப்ரொசீட் பண்ணிடலாம். 36, 12 அதை ஒரு பேராக எழுதிக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட டிஃப்ரென்ஸை வந்து இங்கே எழுதணும் இல்லையா. 36 மைனஸ் 12 இஸ் 24. அதுக்கடுத்து இது ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அந்த நம்பரை இங்கே எழுதணும். ஸோ 12. இப்போ இந்த பேரை நான் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். திரும்பவும் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ், 24 மைனஸ் 12, டிஃப்ரென்ஸ்னா சப்ராக்ட் பண்ண வேல்யூ. ஸோ 24 மைனஸ் 12 இஸ் 12. இது ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட்? 12. ஸோ 12 கிடச்சாச்சு. இப்போ இது ரெண்டும் சேம் நம்பராக இருக்குது அப்படின்னா நம்மளோட கேம் ஃபினிஷ்ட். 12 இஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 36 and 12. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம், 15 and 29. இது ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் என்னன்னு யூக்ளிட்ஸ் கேம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 15, 29 இது ரெண்டையுமே வந்து பேர் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், 29 மைனஸ் 15, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் தான் டிஃப்ரென்ஸ் இல்லையா. ஸோ 29 மைனஸ் 15 இஸ் 14, கமா இந்த ரெண்டு நம்பரில் எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை அடுத்து எழுதணும். ஸோ 15 ஆ 29 ஆ, எது ஸ்மாலஸ்ட்னா 15. ஸோ 15 எழுதிக்கிறோம்.
இப்போ அடுத்து இதை அப்படியே நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். 14,15. இப்போ திரும்ப அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். இது ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம். 15 - 14, டிஃப்ரென்ஸ்னால் கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். ஸோ 15 - 14 வந்து 1. இந்த ரெண்டு இதில் எது ஸ்மால் நம்பர், 14-ஆ 15-ஆனா 14 தான். ஸோ அதை எழுதிக்கிறோம். நமக்கு யூக்ளிட் கேமில் வந்து சேம் நம்பர் வந்தால் ஸ்டாப் பண்ணுவோம் இல்லையா, 1 வந்தால் கூட அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து 1-னு அர்த்தம். ஸோ இந்த 15 and 29 ஹெச்சிஎஃப் வந்து 1. ரெண்டு சேம் நம்பர் இருந்தால் அந்த நம்பர் தான் வந்து அந்த ரெண்டு நம்பர்ஸோட ஹெச்சிஎஃபாக இருக்கும். 1 வந்துருச்சுனாலும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 தான் அதோட ஹெச்சிஎஃப்னு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஸோ 1 இஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 15 and 29. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.